ஐ லவ் யூ சுதர். அம்மா நான் நான் போடலம்மா கொண்டப்பா, அது எஜமா இருக்கா பொய்யா இருக்கான்னு பாக்குறேன். இந்த வித உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முடிவுக்கே வரணும். இது மரும வருதுன்ற வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு, சொல்ல போனா ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு Q&A வீடியோ ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இங்க இப்ப ஸ்பெஷலா இந்த Q&A வந்து இருக்க போகுது. ஏன்னா இப்ப நாங்க இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானல். என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு, வேற லெவல் கூலிங்கா இருந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு Q&A வீடியோ, நீங்க கேட்ட பல க்வெஸ்சனுக்கு இன்னைக்கு நாங்க ஆன்சர் பண்ண போறோம். முதல் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் எல்லா வீடியோலயும் வந்திருக்கு. ஏன் வீடியோ போடுறது இல்ல, லேட்டா லேட்டா போடுறீங்க, இல்ல மாசத்துக்கே ஒரு நாள் தான் போடுறீங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. காரணம் நீங்களே சொல்லுங்க. காரணம் நீ எங்க வேலை பாக்குறதுனால ஒண்ணும் போட முடியல. நான் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதே வந்து பாத்தீங்கன்னா நியர்லி நைட் ஒரு 11 மணி 12 மணி ஆயிடுது. அதனாலே விலாக் வந்து அந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியல. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல போடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருக்கிற சில வீடியோஸ் மட்டும் போட்டால் தான் அதான் நல்லாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் குறிப்பிட்ட சில வீடியோஸ் மட்டும் மாசத்துக்கு 4 போட்டாலும் நச்சுன்னு போடுறோம். இந்த வீடியோ எடுக்கிறது யாரு, கேமரா உமன் யாரு, அவங்க வந்து முகத்தை காட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க. வர வர விருப்பம் இல்லை, வர விருப்பப்படுறப்ப அவங்களுக்கு காமிப்போம். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா பின்ன. சரிடா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால தான் அண்ட் கேமரா உமன் நிறைய பேத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், என் தங்கச்சி தான், அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அண்ணா கேமரா உமனை வந்து காட்ட தான் மாட்டீங்க, அட்லீஸ்ட் பேச சொல்லுங்க, குரலையாவது வந்து நான் கேட்கணும் அப்படின்றாங்க. கேமரா உமன் உங்கள் குரலை கேட்கணுமா? என்ன குளிர் ஜோரமா? சோ பேசுறதுக்கு விருப்பம் இல்ல போல. பேசினாங்கன்னா இப்படிதான் குரல் இருக்கும். யார் உங்க ஃப்ரெண்டா? அப்பே நெக்ஸ்ட். அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. யாருக்குப்பா? எனக்கு Praise the Lord. இது வரைக்கும் எந்த பர்சமே விழுகலங்க. சேர்த்து விட்டுறே. ரெண்டு வருஷம் சொல்லிட்டேல, அப்புறம் திரும்ப திரும்ப அப்புறம் அதே கமெண்டே கேட்டே. சொன்னவங்க கேக்குறவங்கட்ட சொல்லு. கேக்குறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், அவங்கட்ட அன்னைக்கே சொல்லியாச்சு. கேட்டிருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இல்ல என்ன கோர் தூரதே ஒரு வேலைய வச்சிருப்பீங்களா? என்னலயே நீங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது இது ஒரு டிஃபரெண்டான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இது பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இதுல டிஃபரெண்டான அசெட்ஸ்ல உங்களால ட்ரேட் பண்ண முடியும். கூகுள், ஆப்பிள், பிட்காயின், கோல்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல 90% வரையும் உங்களால ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும்ன்றாங்க. ஆனா அந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம தான் கெஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 700 ரூபாய்க்கு நான் ட்ரேட் பண்றேன், அந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் கெஸ் பண்றேன், அது கரெக்டாகவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த அமௌண்ட் டைரக்டா என்னோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 24x7 எப்ப வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் மினிமம் டெபாசிட் 350 ரூபாய். அதை யூபிஐ, பேங்க் அக்கௌண்ட், பேடிஎம் எது வழி வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா 65 ரூபாய் ஒருத்தருக்கு டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க லேர்னும் பண்ணலாம் அண்ட் ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியும். யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கோ தேவைப்படுதோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு போலாம். நெக்ஸ்ட், இது போன தடவையும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த தடவை அதிகமா வந்திருக்கு இந்த கமெண்ட். ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு திடீர்னு கூட்டு வந்தா அம்மா என்ன செய்வாங்க? இதுதான் நம்ம வீடு. என்னது பார்த்தா தெரியல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சத்தியமா நான் கேட்கல, இதெல்லாம் எதுவுமே நான் கேட்கல. எந்த வித உள்நோக்கமும் கிடையாது. ஒரு முடிவுக்கே வரணும். இத ஒரு கல்யாணம்ன்ற, ஐ லவ் யூன்ற, பொண்ணு பார்க்கலையான்ற, மரும வருதுன்ற, படிச்சுப்போ. படிமா ஒரு கமெண்ட்.
இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் சரியா படிக்கிறது இல்லையா உங்க மகன் போய் சொல்லுது இந்த பிள்ளை எதிரா சதி பண்ணுது படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி இல்ல இல்ல அண்ணங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லா தங்கச்சிகளும் இப்படிதான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து பிராங்க் வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா நாங்க போட்ட அந்த ஐபோன் பிராங்கே பாத்தீங்கன்னா நாங்க பிராங்கா எடுக்கிற மாதிரி கிடையாது யதார்த்தமா எடுத்தது அது யதார்த்தமா பேசிக்கிட்டு அது பிராங்கா அமைஞ்சிருச்சு அது எடிட்டிங்ல அப்படியே பிராங்கா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரிதான் அது நடந்துச்சு ஸோ நம்ம சேனல்ல அதிகமா பிராங்க் வீடியோஸ் வராது ஒரு தடவை பிராங்க் பண்ணலாம் ரெண்டு தடவை பிராங்க் பண்ணலாம் கண்டிப்பா அடுத்தடுத்து அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல அம்மா பண்ணாலும் நானும் கண்டுபிடிச்சிருவேன் சோ அந்த அளவுக்கு எல்லாம் சீன் கிடையாது நெக்ஸ்ட் நான் படிக்க மாட்டேன் என்னைக்காவது அடிச்சிருக்கீங்களா ஏன் அடி நல்லா வாங்கிருக்க சின்ன பிள்ளை வாங்கி நிறைய வாங்கிருக்கேன் நிறைய வாங்கிருக்கேன் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட வாங்கிருக்கேன் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அடிக்கல பெருசா அடிக்கல சும்மா திட்டுவாங்க படிக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் பெயிலா போயிட்டு அரிய இருக்கு அப்படிலாம் ஏதாவது காலேஜ்ல பெயிலா எல்லாம் போலையில எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா ஆமாமா நான் பெரிய எல்லாம் போல நான் கிராஜுவேட் இன்ஜினியரிங் நீ நம்பிக்கிட்டு இருக்கு நீங்க என்ன நினைச்சீங்க படிச்ச படிப்புக்கு போல அப்படின்னு நினைச்சோம் ஒரு மாசம் போகும் போய் பாக்குறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போமா அப்படின்னு சொன்னேன் சரி போய் பாக்கட்டும் அப்படின்னு பார்த்தா அதுலயே அப்படி செட் ஆயிடுச்சு அப்படி இருந்தாச்சு ஆனா பெருசா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணல அந்த நேரத்துல பரவாயில்ல ஏதோ உனக்கு போட சும்மா இருக்கிறதுக்கு இதாவது போ அப்படின்னு அதனால வந்து போயாச்சு அது அப்படியே பாத்தீங்கன்னா செட்டிலும் ஆயிடுச்சு அண்ணா ஒண்ணுலண்ணே போடாப்பா போடாப்பா போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலு நெக்ஸ்ட் ஐ லவ் யூ சுதர் போட்டிருக்கும் அன்பு தங்கச்சி போட்டு இப்படி எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றதுக்கு என்ன அதான் அது கண்டி எல்லாரும் மாமா மாமா எல்லாரும் சொல்லி திருவாங்க போடா வெங்காயம் கிரேட் இன்சல்ட் நெக்ஸ்ட் அம்மா கிட்ட சொன்ன ஒரு பெரிய பொய் பெரிய பொய்னா அது இந்த லவ் மேட்ரு மருமக மருமக அந்த பொய் இல்ல அந்த பொய் சரி டென்ஷன் ஆகாத கூல் இவ்வளோ கூலாக இருக்கு நீ கூலாக இருக்கா பெரிய பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் ஃபைனல் இயர் அப்போ தான் முடிச்சிருந்தேன் முடிச்ச டைமில் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியாக கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போகிறப்ப நீ வாடா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அம்மா வந்து எனக்கு வந்து வேலை ஒரு ஜாப் கிடச்சிருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் நான் வந்து அங்கே போகிறேன் உடனே இந்த வேலை கிடச்சி பார்க்கும் இன்டர்வியூ ஆக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டேன் டிமிக்கி அடிச்சிட்டேன் டிமிக்கி அடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு அரியர் இருந்துச்சு அந்த அரியர் போய் எழுதிட்டு வந்தேன் அடுத்த தினம் நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எழுத வரப்போ நீங்க ஒய்ஃபோட தான் வரணும் சொல்லிட்டேன் கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணணும் அந்த அரியர்ல பாஸ் ஆயிட்டேன் அது வேற பக்கம் ஆனா அம்மாக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இது அரியரே எழுத போனேன் அப்படின்னு தெரியும் உண்மையிலே அந்த ஒரு அரியர் தான் நம்பல ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு பாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேக்குறாங்க ஒரு கோடி கிடைக்குது ஒரு நாள் லாட்டரியிலயோ ஏதாவது பரிசோ கிடைக்குது எப்படியோ நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த ஒரு கோடி வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு கோடி வச்சு என்ன பண்ணுவேன் வீடு கட்டுவோம் வீட்டுக்கு தேவையானது வாங்குவோம் ஒரு 10 பவுன் செயின் ஏதாவது ஒரு நகை வாங்குவேன் வேற என்ன வாங்க போறேன் நகை வாங்கினா நல்லா சரியா போயிருமா வேற என்ன வாங்க போறேன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போவோங்க உலக ட்ரிப் போவோம் வேர்ல்ட் ட்ரிப் சரி போவோம் ஒரு கோடி கிடைக்கிறப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே போவோம்
கிடைக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. ஒரு கோடி கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு போவோம். நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன நீங்க மறக்காம எனக்கும் சொல்லணும். சரியா? நானும் தெரிஞ்சுக்கணும் அவங்க கேட்ட மாதிரி. உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசை வாழ்க்கையில், இந்த ஆசை எனக்கு இது இருக்கு, இது மாதிரி நடந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசை என்ன? எனக்கு ஆசை அவ்வளோ கிடையாது. ஆ, ஆசையே கிடையாதா? எனக்கு ஆசையே கிடையாது. வீடு கட்டி செட்டில் ஆகணும். வீடு கட்டி பாப்பாவுக்கு கல்யாணம் வைக்கணும், உனக்கு கல்யாணம் வைக்கணும். கல்யாணம் வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அது அவ்வளோதான் ஆசையா? இது ஆசையா? நான் உங்களுக்கு இருக்க ஆசை கேட்டேன். அவளோட ஆசையா? அதுக்காக ஆயிரக்கணக்கான பேர், நிறைய பேர் நிறைய வீடியோல பாத்தீங்க அப்படின்னா விஷ் பண்ணிருக்காங்க. என்ன ஆசைன்னு சொல்லுங்க. வீடு கட்டுறது. சோ சீக்கிரமே வீடு கட்டுவீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா வீடு கட்டணும். கட்டுறோம். வீடு கட்டுறதுன்ற ஒரு கனவு, பெரிய கனவா இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ, வாட் இஸ் யுவர் எய்ம்? நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பண்ற வேலை வந்து யூடியூபரா இருக்கேன். எய்ம் அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. ஜாலியா இருக்கணும். நம்ம ஜாலியா இருந்தா போதும். ஜாலியா ஒரு வயசுக்கு அப்புறம் மருமகன்ற ஜாலியாவே இருந்துட்டு இருக்க முடியுமா? போடா, போய் ஏதாவது ஒரு இது வேணும், ஒரு குறிக்கோள் மாதிரி வேணும். நான் மட்டும் என்ன குறிக்கோள் இல்லாமல இருக்க? வீடு கட்டணும், ஒரு செட்டில் ஆக வேணா. செட்டில் ஆயிட்டோம், வீடு கட்டிட்டோம், என்ன நடக்கும்? வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். இது ஏதோ வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு. போய் சொல்லிருக்கேன், இப்பதான் உண்மையா வெளியில வருது. சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப ரொம்ப நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ஏதோ உண்மையா எனக்கு ஏதோ மாத்தி பேசுற மாதிரி தோணுது. இல்ல இல்ல, நிஜமாவே சந்தோஷமா. இன்னும் நிறைய குவெஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி முதல் வீடியோலயே நம்ம நிறைய சொல்லிட்டோம். அந்த வீடியோ போய் பாருங்க. இதை தவிர வேற ஏதாவது எங்கிட்ட நீங்க வந்து பிராங்கா கேட்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இருக்க ஒரு சில டவுட்டை நாங்க கிளியர் பண்றோம். அப்படிதானே? எதை வேணா கேளுங்க, தப்பே கிடையாது. எல்லாமே கேளுங்க. இல்லம்மா, அவங்க கேக்குறாங்க, நான் சொல்றேம்மா. என்னமா அது? நான் என்னைக்கா உனக்கு அவசரமா கல்யாணத்துக்கு? இப்படி கேளுங்க, ஆறி வரட்டும். ஒரு குழந்தைம்மா. அது தெரியும், நான் நம்பிட்டேன். போ, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. அடுத்து பாக்கலாம். டாடா, பை பாய் 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 பாய். நீ மழை பெய்யுது, மழை பெய்யுது. சரி, கூட விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி, படுத்து போயிடா. பேசிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது பாருங்க. சின்ன சின்ன ஆசை.